இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆட்சன்ஸ் அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆட்சன்ஸ் அக்கௌண்டோட டாப் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும், பேக்ரவுண்ட் கலர் வந்து பிங்க் கலர்ல வரும். ஆனிஸ் அட் ரிஸ்க், யூ நீட் டு ஃபிக்ஸ் சம் ads.txt ஃபைல் இஸ்யூ டு அவாய்ட் சர்வ் இம்பேக்ட் டு யுவர் ரெவன்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சன்ஸ் அப்ரூவல் ஆனதுக்கப்புறம் ஒரு 24 hours வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வரும், உங்களுடைய ஆட்சன்ஸோட டாப் போர்ஷனில் இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், புரியுதுங்களா? ஸோ இது வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளாக்கராக இருக்கட்டும் இல்லை வேர்ட்ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும், ஸோ ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக இதில் வந்து ஃபிக்ஸ் நவ் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட் பேஜில் வந்து கொடுப்பாங்க. அந்த கோடு வந்து என்ன ஃபார்மெட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும், google.com அடுத்து உங்களுடைய பப்ளிஷரோட ஐடி, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கோடு இருக்கும். இந்த கோடை வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கிங்க. இதுவே வந்து பிளாக்கராக இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ உங்களுடைய பிளாக்கரோட டேஷ்போர்டு வந்து போயிருங்க. ஸோ இதில் போனதுக்கப்புறம் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்துருங்க. இதில் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிராவலர் அண்ட் இண்டெக்ஸ் சைட் மேப்லாம் ஆட் பண்ணியிருப்பீங்க. அந்த செட்டிங்ஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து எனபிள் கஸ்டம் ads.txt அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணிடுங்க. இது வந்து டிசபிளாக இருக்கும், இதை வந்து எனபிள் பண்ணிவிட்டு கீழே வந்து கஸ்டம் ads.txt இருக்குது பார்த்தீங்களா, இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ண அந்த கோடை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் வந்து கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான் வந்து இது வந்து பிளாக்கருக்குள்ள செட்டிங். ஸோ இதுவே வந்து வேர்ட்ப்ரெஸ் ஆகிச்சுன்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளக்இன் செக்ஷன் வந்து போங்க. இதில் வந்து ஆட் நியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு பிளக்இன் வந்து இருக்குது, புரியுதுங்களா? ஸோ என்ன பிளக்இன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ads.txt அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த பிளக்இன் செக்ஷனில் வந்து சர்ச் பண்ணுங்கள். ads.txt அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளக்இன் வந்து காட்டும், புரியுதுங்களா? ஸோ இந்த பிளக்இன் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து பாருங்கள் ரெண்டாவது பிளக்இன் இருக்குது பார்த்தீங்களா, ads.txt மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளக்இன் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் வந்து கொடுத்துருங்க. ஸோ இன்ஸ்டால் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிடுங்க, புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஆக்டிவேட் வந்து பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் காப்பி பண்ண இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதே கோடு தான். ஸோ இந்த கோடை வந்து நீங்கள் வந்து எங்கே பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து காப்பி பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளக்இன் ஆக்டிவேட் வந்து பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் இப்போ நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண அந்த பிளக்இன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும் ads.txt மேனேஜர். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல வந்து செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து போங்க. செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெர்மாலிங்க்கு ப்ரைவேசி, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ads.txt அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், புரியுதுங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேர்ட்ப்ரெஸ் சைட் வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஆட் இன்சர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளக்இன் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த பிளக்இன் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி செட்டிங்ஸ் பண்ணுற இந்த ஆட் இன்சர்ட்டர் பிளக்இன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி உங்களுடைய ஆட்ஸ் எல்லாமே செட்டப் பண்ணுற அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இந்த ads.txt மேனேஜரும் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ads.txt கோடை வந்து கண்டிப்பாக வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கணும், புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோடை நீங்கள் வந்து கொடுத்துட்டு கீழே வந்து சேவ் சேஞ்சஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருங்க, புரியுதுங்களா? ஸோ கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடைச்சதுக்கப்புறம் வந்து கம்பல்சரி ஒரு 24 hoursக்குள்ளே இந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து காட்டும். இதை நீங்கள் ஃபிக்ஸ்னாக கிளிக் பண்ணிட்டு ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. அந்த கோடை வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் இந்த வேர்ட்ப்ரெஸ் நீங்கள் சைட் வச்சிங்கன்னா கம்பல்சரி வந்து இந்த ஆட் இன்ஸ்டர்டர் பிளக்இன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஆட் செட் பண்ணுறப்பயே கண்டிப்பாக இதுவும் வந்து பண்ணிடணும். ஏன்னா அப்போ தான் வந்து கரெக்டான அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கரெக்டாக வந்து ஷோவ் ஆகும், புரியுதுங்களா? இல்லைனா நம்பர் ஆஃப் ஆட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கலாம். இது வந்து பிளாக்கர்லேயும் சரி வேர்ட்ப்ரெஸ்ஸும் சரி கம்பல்சரி நீங்கள் வந்து ஆட் பண்ணி ஆகணும். அண்ட் நிறைய பேர் வந்து இந்த பிளாக்கரில் எப்படி ஆட் பண்ணுறது கூட சில பேர் இப்போ ரீசெண்டாக வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து இது வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு கிளியராக கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை விட பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய வெப்சைட் தமிழ் யூடியூப் சேனலில் வந்து அடுத்து வேர்ட்ப்ரெஸ் சம்மந்தமான அட்வான்ஸ் வீடியோ எல்லாமே வர இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.